சகோதரி, நான் அன்புடன் அழைக்கிறேன். சகோதரியினுடைய நீங்க நிறைய பேருக்கு தெரியும், ஒரு பிரபல சினிமா துறையில ஒரு சிறந்த நடிகை. சகோதரியுடைய பெயர் மோகினி. ஆனால் இயேசு கிறிஸ்து சகோதரிக்கு வைத்திருக்கிற பெயரை அவங்களே சொல்லுவாங்க. அது அவங்க சொன்னதா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆமே, சத்தமே வரல. Praise the Lord. Hallelujah. Ave Maria. அது மட்டும் ஏன் சவுண்ட் கம்மியா இருக்கு? Ave Maria. ரொம்ப சந்தோஷம். ஒரு அளவிட முடியாத, சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடைக்காத அளவுக்கு நான் சந்தோஷப்படுறேன். நிறைய மேடைகள்ல நடிகையா இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கேன், நிறைய மேடைகள்ல அவார்ட் வாங்கியிருக்கேன், நிறைய மேடைகள்ல ஒரு நல்ல பேச்சாளராக என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் விட ரொம்ப பெருமைப்படுற ஒரு விஷயம், இயேசப்பாவுடைய ஒரு பொண்ணா, இயேசப்பாவுடைய ஒரு அன்புக்கு சாட்சியா, இயேசப்பா உயிரோடு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியா நான் இங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மோகினிங்கிற ஒரு நடிகையா தான் உங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும். என்னுடைய இயற்கையான பெயர் வந்து மகாலட்சுமி. நான் ஒரு தஞ்சாவூர் தமிழ் பிராமண குடும்பத்துல பிறந்தேன். எங்க அம்மா அப்பா ரொம்ப ரொம்ப ஆச்சாரமா வளர்த்தாங்க என்ன. ஃபுல் எல்லா மொத்த ஃபேமிலியுமே ஒரு கலப்பு திருமணம் கூட இல்லாத பிராமின்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்து ஒரு நடிகையானப்ப நிறைய எதிர்ப்புகள். ஆனாலும் எங்க அம்மாவும் அப்பாவும் என்னை வந்து ஒரு நடிகையா என்கரேஜ் பண்ணாம, அவங்களுடைய பொண்ணா நடிக்கிறதுங்கிறது கேமரால கேமரா முன்னாடி மட்டும்தான், நீ வீட்டுக்கு வந்துட்டா நீ வந்து மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லியே வளர்த்தாங்க. 21 வயசுல எனக்கு கல்யாணமும் ஆச்சு, பார்த்து வச்ச கல்யாணம், 3 நாள் கல்யாணம். ஸோ அழகான ஒரு ஆம்பளை குழந்தையும் பிறந்தது இம்மிடியட்டா. எந்த குறையுமே இல்லாம லைஃப் போயிட்டு இருந்தது. ஒரு கிசு கிசுலையும் நான் மாட்டல இது வரைக்கும். எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அதுல, என்னடா இது ஒரு பரபரப்பான ஒரு ஹீரோயினா இல்லாம அடக்கொடக்கமான ஒரு ஹீரோயின் போரிங்கா பேர் எடுத்துட்டோமே முன்னாடி நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால அவர் வந்து நீ இப்படி இருந்தனா போற, ஒழுங்கு மரியாதையா என் பிள்ளையா இருந்தா போதும்னு அப்போல இருந்தே என்ன வளர்த்துருக்காருன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஸோ கல்யாணம் ஆகி யூஎஸ் போனோம். அமெரிக்கால வந்து பரத்துக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் பேர் பரத், அவருக்கு வேலை மாற்றம் கிடைச்சி யூஎஸ் போனோம். அது வரைக்கும் என்னோட லைஃப்ல வந்து ஒரு சின்ன புயல்லாம் வீச வேண்டாம், ஒரு சின்ன காத்து கூட அடிச்சது கிடையாது. அவ்வளவு ஸ்மூத்தா என் லைஃப் போயிட்டு இருந்தது. அங்க போனதுக்கு அப்புறமா எனக்கு ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னு ஏற்கனவே ஒரு முதுகு சம்பந்தப்பட்ட ஒரு கண்டிஷன் இருந்தது. அது ரொம்ப முத்தி போய் ஸ்பாண்டல் லாசஸ் ஆச்சு, தட் இஸ் அ செகண்ட் ஸ்டேஜ். அப்ப எனக்கு வயசு வந்து ஒரு 24-25 இருக்கும், என் குழந்தைக்கு 1.5 வயசு. அந்த டைம்ல டாக்டர் சொன்னாங்க 30 இயர்ஸ்ல இவங்களுக்கு ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும், அதிகமா எதுவும் வேலையெல்லாம் செய்ய முடியாது, பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்ந்தா எனக்கு வந்து கழுத்தெல்லாம் வீங்கிரும். ஸோ ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு வந்து சாப்பாடு பண்ணி போடுறது கூட எனக்கு வந்து தெம்பு இல்லை, அந்த அளவுக்கு ஐ வாஸ் ரியலி ரியலி சிக். டாக்டர் கிட்ட போய் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க இப்படி தான் இருக்கும், சர்ஜரி பண்ற வரைக்கும், பேக் போன் ஸ்பைனல் கார்டு ஓபன் பண்ணி சர்ஜரி பண்ற வரைக்கும் அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஸ்பைனல் கார்டு சர்ஜரிங்கிறது விளையாட்டு கிடையாது. ஏதாவது ஒரு நரம்பு பிசகிருச்சுன்னா கை விழலாம், கால் விழலாம், பேச்சு பேசுற சக்தி இல்லாம போகலாம், பாக்குற சக்தி இல்லாம போகலாம், என்ன வேணா ஆகலாம். பிகாஸ் இன்யூமரபிள் நர்வ்ஸ் வந்து நமக்கு பிரெயினோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி கேட்டோம்னா பரத்தோட அம்மா அப்பா, நேச்சுரலி அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன், ஸோ அவங்க வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுட்டாங்க. அவங்க மன கஷ்டப்பட்டு என்ன சொன்னாங்க, ஒருவேளை மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா இந்த பொண்ணை, இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறது நம்ம கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி மறைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க போல இருக்கு, உனக்கு வேணா இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாமான்னு என் முன்னாடி கேட்டாங்க பரத் கிட்ட. பட் அன்னைக்கே இயேசப்பா கருவிலிருந்தே உன்னை தெரிந்து கொண்டேங்கிறதுனால
என் ஹஸ்பண்டையும் அந்த நிமிஷத்துல ஏசப்பா தொட்டாரு. உடனே பரத் சொன்னார், அம்மா எனக்கு ஏதாவது இருந்ததுன்னா மஞ்சுகிட்டையும் நீ இதே போய் கேப்பியா, அவளுக்கு சரியாகிற வரைக்கும் நான் அவள் கூடதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ரெண்டாவது குழந்தை பெத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு இடையில நான் ரெண்டாவது கர்ப்பமும் ஆனேன், ஆனா டாக்டர்ஸ் வந்து இந்த ரெண்டாவது குழந்தைய தாங்குற சக்தி இவளோட பேக் போன்க்கு இல்லைன்னு சொன்னதுனால அபார்ஷன் பண்ண வேண்டியதாச்சு. இதை நினைச்சு நான் நிறைய அழுதுருக்கேன், நிறைய டிப்ரெஷன்ல போயிட்டேன், ஆன்டி டிப்ரெஷன்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். இது எல்லாத்துக்கு இடையிலும் என் மனசுல ஒரு கேள்வியை ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, உண்மையான கடவுள் இருக்கா இல்லையா, ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஒரு பொய் சொல்ல கூட நான் பயப்படுவேன், யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு நான் பயப்படுவேன். ஏன் அப்ப எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து அதுக்கான பதில் கிடைக்கல. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க, கர்மா, போன ஜென்மத்துல நீ பண்ண பாவம், அதனாலதான் உனக்கு வந்து இவ்வளவு வியாதி வந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு நடக்க கூட முடியாம, நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர், அங்க வந்து டான்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன், அதையும் மூட வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுச்சு, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்க முடியல, அதனாலதான் உனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம்னு சொன்னாங்க. இந்த கர்மாங்கிறது வந்து சொல்றதுக்கு வந்து ஏதோ ஒரு ரைமிங்கா இருக்கும், கர்மா வர்மா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இதுக்கு வந்து ஹிந்துவிசம்லயோ இஸ்லாமிசம்லயோ சீக்கிய மதம் பிரகாரமோ இல்ல புத்த மதம் பிரகாரமோ ஜெயின மதம் பிரகாரமோ நீங்க வந்து இதுக்கு ஆன்சர்னு தேடினீங்கன்னா எதுலையுமே கிடையாது. நம்ம பண்ண பாவங்களுக்கு என்ன பரிகாரம்? இந்துவிசம்ல ஜாதகக்காரன் கிட்ட அனுப்புவாங்க, அவன் சுக்கரன் புதனை பாக்குறான், புதன் சனியா பாக்குறான், ஆனா சனி ராகுவ பார்க்கவே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நமக்கு வந்து பாதி சமயம் புரியாது, பாதி சமயம் கரெக்ஷனுக்கு இந்த கோயில் போங்க, அந்த கோயில் சுத்துங்க, இந்த பரிகாரம் பண்ணுங்க, அந்த பரிகாரம் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு 108 கண்டிஷன். இதையெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் சரி ஆச்சா என்னோட முதுகு வலின்னு கேட்டா சரி ஆகல. சோ இதுல எல்லாத்திலுமே எனக்கு நம்பிக்கை போயிட்டே இருந்தது. தென் ஐ ஸ்டார்டட் ரெஃபரிங் டு ஹிந்து புக்ஸ், நிறைய ஹிந்து மைத்தாலஜி, ஹிந்து சமய புஸ்தகங்களை வந்து நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். தேவி மகாத்மியம், தேவி பாகவதம், கொஞ்சம் பகவத்கீதை, ராமாயணம், அப்புறம் குர்ஆன், சீக்கிய மத புஸ்தகமான குரு கிரந்த் சாஹிப், இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பிச்சேன். இதுல எல்லாம் ஆன்சர் தேடி பார்த்தப்போ பாவங்களுக்கு பரிகாரம் இல்லை. நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ கை போற இடத்துல விரல் போகும், விரல் போற இடத்துல நகம் போகும்னு தான் இருந்தது. இதை வந்து என்னால ஒத்துக்கவே முடியல. ஒரு 33 இயர்ஸ்ல ஒரு குட் லுக்கிங் ஹஸ்பண்ட், ஒரு சின்ன ஒரு குழந்தை, ஒரு வியாதிக்காரி மாதிரி நான் எப்ப பாரு படுத்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையை என்னால ஏத்துக்க முடியல, என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்ப நான் தேட ஆரம்பிச்சேன், உண்மையான கடவுளே நீ எங்கேயோ இருக்க. எல்லாத்தையும் வந்து கடவுள் இல்லாம யாராலையும் படைக்க முடியாது, எதுவுமே தானா உற்பத்தி ஆகாது. ஆனால் நீ எங்கேயோ இருக்க, ஆனா நீ யாரு, ஆம்பளையா பொம்பளையா, எந்த உருவம் உனக்கு, எந்த பேரு உனக்கு, எனக்கு தெரியவே தெரியாது. பட் யூ ஹாவ் டு கம், நீங்க என் முன்னாடி வந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க கிரியேட் பண்ண ஒரு கிரியேஷன் தான், அதனால எனக்கு அந்த உரிமை இருக்கு உங்களை கூப்பிடுறதுக்குன்னு சொல்லி 3 வருஷம் இந்த புக்ஸ் எல்லாம் படிச்சு இதுலயும் திருப்தி வராம வெறும் மெடிடேஷன் பண்ணிட்டே இருப்பேன். ரியல் காட், யூ சம்வேர், ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம்னு. அப்ப அந்த டைம்ல பரத்துக்கு மாற்றலாகி இந்தியா வந்துட்டோம். இந்தியாவில எங்க வீட்டுல இந்திரான்னு சொல்லி ஒரு பொண்ணு வேலை பண்ணிட்டு இருந்தது. அந்த பொண்ணு வந்து கிறிஸ்டியன். அந்த பொண்ணு எப்பவுமே ஒரு பைபிள் வச்சிருக்கோம் கரெக்டா தலகாணிக்கு பக்கத்துல, ஆனா அது படிக்க தெரியாது. அப்போ ஐ எம் அ ஒரேஷியஸ் ரீடர், எனக்கு எப்ப பாரு கையில புக்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு நாவலோ இல்ல ஆன்மீக புஸ்தகங்களோ சயின்டிபிக் புக்ஸோ எதாச்சும் ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். அன்னைக்கு என்கிட்ட புக் இல்ல, மத்தியானம் தூங்கவும் முடியல, அனிருதும் பரத்தும் பயங்கரமா கொட்டாடிச்சிட்டு இருந்தாங்க. சோ நான் இந்திரா கிட்ட போய் கேட்டேன், இந்திரா இந்திரா நான் கேட்டிருக்கேன் பைபிள்ங்கிறது நிறைய கதைகளுடைய தொகுப்புன்னு கேட்டிருக்கேன். அப்ப நான் போய் சொன்னேன், இந்திரா அந்த புக்கு கொடுக்குறியா, நான் படிச்சுட்டு தரேன். எந்த புக்குக்கா? ஆஹ், உன் பைபிள். அக்கா பைபிள் வந்து உங்களுக்கு கதை புக்காக்கா அப்படின்னு சொன்ன. அம்மா உனக்கு அது பைபிள்மா, நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் கடன் கொடு, நான் படிச்சுட்டு உனக்கு நான் தூங்கி முடிச்சோன்னே எந்திரிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த புக்கு வந்து ஆதாம் ஏவாள் படிச்சுட்டே இருந்தேன். இந்த கதையை நான் கேள்விதான் பட்டிருக்கேன். பைபிள்ல படிக்கும் போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. கடவுள் 6 நாட்கள்ல எப்படி உலகத்தை கிரியேட் பண்ணார், 7வது நாள் எப்படி ரெஸ்ட் கொடுத்தாரு, இப்படிலாம் இருந்தது. படிச்சுட்டு என்ன அறியாம தூங்கிட்டேன். பைபிள் பக்கத்துலயே இருக்கு. அப்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ட்ரீம். அந்த ட்ரீம்னாலதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உயிரோடு நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த ட்ரீம்னாலதான் இன்னைக்கு சந்தோஷமா நின்று பேசிட்டு இருக்கேன். அந்த ட்ரீம்னாலதான் இன்னைக்கு தள்ளப்பட்ட கல்லே தலைக்கு மூலக்கல் ஆயிற்றுன்னு சொல்லுவாங்க. ஐ எம் நாட் ஷுர் வெதர் ஐ எம் சேயிங் இட் ரைட் இன் தமிழ்.
அந்த மாதிரி நடிகை அப்படின்னா தள்ளப்பட்ட கல். நடிகைக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, கல்ச்சர் இருக்கு, வாழ்க்கை இருக்கு, குடும்பம் இருக்கு, மரியாதை இருக்குன்னு யாரும் நிறைய பாக்குறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நடிகையை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஏசோப்பாவோட பிள்ளையா உலகத்திலேயே கிடைக்காத ஒரு மரியாதை, கிடைக்காத ஒரு அங்கீகாரம், கிடைக்காத ஒரு அவார்டோட இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு அந்த கனவுதான் காரணம். என்னுடைய தேடல் ஃபுல்லா கர்மாவில இருந்து காப்பாற்றக்கூடிய, முக்தி கொடுக்கக்கூடிய கடவுள் எங்க இருக்கு? வாழ்க்கையில கஷ்டங்களை மாத்தக்கூடிய கடவுள் எங்க இருக்காரு? வியாதிகளை மாத்தக்கூடிய கடவுள் எங்க இருக்காரு? மனுஷனுடைய கெட்ட புத்திய கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் எங்க இருக்காருங்கிறதுதான் என்னுடைய தேடல். அப்ப கனவுல வந்து ஒரு பெரிய பிரளயம், நான் வந்து ஒரு சின்ன மணல் திட்டுல நின்றுட்டு இருக்கேன், என்ன சுத்தி வெள்ளம் கடகட கடகடன்னு ரைஸ் ஆயிட்டே வருது. நான் நினைக்கிறேன் இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல நான் செத்துருவேன். உலகம் அப்படியே உலகமே ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு, சுத்தி பார்க்கும் போது ஃபுல் வாட்டர். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த நிலைமையில இருக்காங்க. ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் குடும்ப சுமை, ஒரு பக்கம் பிள்ளைங்களோட படிப்புன்னு அந்த மாதிரி ஒரு பிரளயத்துக்கு நடுவுல நான் நின்றுட்டு இருக்கேன். என் புருஷனை காணும், என் குழந்தை காணும், அம்மா அப்பா காணும், யாருமே காணும். அப்ப நான் நினைக்கிறேன் இதுதான் ஒவ்வொரு மனுஷனும் பண்ண பாவம். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தனக்கு தானே உதவிக்க முடியாத லெவல்ல இந்த பாவம் வந்து அந்த மனுஷனை போட்டு அமைக்கிறது, சாகடிச்சிருது. சோ இந்த பாவத்திலேருந்து என்னை யார் காப்பாற்ற போறாங்க? இந்த பாவத்திலேருந்து, இந்த கர்மாவிலேருந்து, இந்த வினையிலேருந்து என்னை யாராவது காப்பாத்துறதுக்கு இருந்தாங்கன்னா அவங்கதான் உண்மையான கடவுள்னு நினைச்சிட்டு இருக்கேன். கனவுல நினைச்சிட்டு நான் திரும்பும் போது டயக்னலி ஆப்போசிட்ல இன்னொரு ஒரு மணல் திட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து நிறைய ஹீரோஸ் இருக்காங்க. நான் எல்லாத்துலயுமே என்னோட சாட்சியத்துல கண்டிப்பா இதை சொல்லுவேன். அஜித் அழகுன்னு சொல்றாங்க, விஜய் அழகுன்னு சொல்றாங்க, அக்ஷய்குமார், ரித்திக் ரோஷன் என்னென்னமோ அழகுன்னு சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு நான் ஒருத்தர கனவுல பார்த்தேன், அதுக்கப்புறம் யாருமே அழகு கிடையாது என்னுடைய கண்ணுக்கு அவரை தவிர. அப்ப நான் அப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஒயிட் கலர் பியூட்டிஃபுல் ட்ரெஸ், அவர் இருக்கிற இடமே அவருடைய கலரா இல்ல அவரை சுத்தி இருக்கிற வெளிச்சமானு தெரிய முடியாதபடி தங்க கலர்ல தக 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 தகன்னு இருக்காரு. நல்ல ஷோல்டருக்கு கீழே ஹேர், பியூட்டிஃபுல் பியர்ட், அண்ட் அந்த கை விரல் எல்லாம் பாத்தீங்கன்னா செதுக்குன மாதிரி இருந்தது, இல்ல ரவிவர்மா பெயிண்டிங்ல இருக்கிற அந்த கை விரல் மாதிரி. அத்தனை அழகு, அத்தனை சாந்தம், அத்தனை சிரிப்பு, அத்தனை அன்பு. என்ன அழகா இப்படி திரும்பி பார்த்து என்ன இப்படி என்னமோ கை காமிச்சாரு. நான் யோசிக்கிறேன் யாரு இவரு, என்ன வந்து என்னமோ கை காமிக்கிறாரு, யாரு இவர், என்னமோ நின்னு இருக்காரு என்ன. அவருக்கு ஏத்த மாதிரி காட்டுவாசி மாதிரி ஒரு ஆளு, என்னென்னமோ இலத்தழெல்லாம் ட்ரெஸ்ஸா போட்டுண்டு சம்பவம் ஹோ அப்படி மாதிரியே ஒரு ஆளு, ஃபுல்லு தாடிலாம் வச்சுக்கிட்டு பார்பர் ஷாப்பே இல்லாத இடத்துல இருந்து வந்த மாதிரி. அவருக்கு பக்கத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு போட், அது போட்டு நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா அது தண்ணியில நின்றுட்டு இருந்ததுனால நான் கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி ஒரு போட்டை நான் இன்னி வரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு போட் நின்றுட்டு இருக்கு. அப்போ இவர் வந்து இந்த அழகன், அவர் வந்து என்ன பார்த்து கை காமிக்கிறாரு, என்னமோ அந்த காட்டுவாசி கிட்ட சொல்றாரு, அந்த போட்டை காமிக்கிறாரு. சோ இம்மிடியட்லி ஐ வாஸ் ஏபிள் டு பர்சீவ், ஓ இவர் என்ன காப்பாத்த போறாரா, இந்த கர்மாலேருந்து, இந்த பிரளயத்திலேருந்து, இந்த மரணத்திலேருந்து இவர் என்ன காப்பாத்தினா இவர் தான் உண்மையான கடவுள், நான் ஒத்துப்பேன் அப்படின்னு யோசிக்கும் போது, நீ எண்ணுகிற எண்ணங்கள் வார்த்தைகளாக வெளிவருவதற்கு முன்னமே நான் அறிவேன்னு சொல்லிட்டு பைபிள்ல நான் அப்புறமா தான் படிச்சேன். ஆனா அப்ப இந்த எண்ணத்தை எண்ணிட்டு நான் திரும்பி அவரை பார்க்கும் போதே ஒரு அழகான ஒரு ஸ்மைல், பியூட்டிஃபுல் ஸ்மைல், அழகா சிரிச்சாரு. மாமி அப்படின்னு ஒரு குரல் என் பையன் என்னை எழுப்பி விட்டுட்டான். சோ எந்திரிச்சு இவர் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நான் போய் இந்திரா கிட்ட சொன்னேன், இந்திரா நான் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தேன்னு. அந்த பொண்ணு விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சிருச்சு. அக்கா நீங்க ஏசோப்பாவை பார்த்திருக்கீங்கக்கா கனவுல, அது ஏசோப்பாக்கா அப்படின்னு நான் சொன்னேன். ஏசோப்பா எதுக்கிட்டு என் கனவுல வரணும், அவருக்கு என்ன நிறைய டைம் இருக்கு, அவருக்கு ஹிந்துஸ் கனவுல எல்லாம் வராரு, உன் கனவுல அவர் வந்தா போறோம், என் கனவுல எங்க பகவதி வரும்னு விட்டுட்டேன். நான் ஏசோப்பாவை நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன், நிறைய கிண்டல் பண்ணியிருக்கேன். அவருக்கு அவரே காப்பாத்திக்க முடியாம கிராஸ்ல செத்து போயிட்டாரு, அவர் எங்க இருந்து மக்களை காப்பாத்த போறாரு இப்படி எல்லாம் கேட்டிருக்கேன். அப்ப ஏசோப்பா என்ன பார்த்து மேலேந்து சிரிச்சிருப்பாரு, அடி லூசு, உன்னை காப்பாத்துறதுக்கே நான் தான் வரப்போறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு. சோ அந்த இந்த கனவுக்கு அப்புறம் என்னுடைய தேடல் ஜாஸ்தியாச்சு. இவர் யாரு யாருன்னு ரெண்டு மூணு பேர் கிட்ட கேட்டப்ப ரெண்டு மூணு பேரும் சொன்னாங்க இது ஜீசஸ் அப்படின்னு. சரி ஜீசஸ்னா யாரு, அவர் பொத்தாம்போதோ ஒரு கடவுள்னு எனக்கு தெரியும், பட் இவர்கிட்ட என்ன கிரேட்னஸ் இருக்கு, இவர் நிஜமாவே பிறந்திருக்காரா? இன்னைக்கு கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் பிறப்பிடம் கிடையாது, ஜியோகிராபிக்கலா வேணா
ஒரு குத்து மதிப்பா சொல்லணும். இந்த இடம் குருக்ஷேத்திரம்னு சொல்லிக்கிறாங்க, ஸோ ப்ராபப்ளி அங்க மகாபாரத போர் நடந்தது. இந்த இடம் துவாரகான்னு சொல்றாங்க, ஸோ ப்ராபப்ளி கிருஷ்ணர் அங்க பிறந்திருக்கலாம். இது வரைக்கும் தான் சொல்ல முடியும், சிவனுக்கு அட்ரஸ் கிடையாது, விஷ்ணுக்கு அட்ரஸ் கிடையாது, பகவதிக்கு அட்ரஸ் கிடையாது. டூ அட்ரஸ் நமக்கு தான் வரும், ஃப்ரம் அட்ரஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஜீசஸா, இல்ல ஜீசஸ் பிறந்ததுக்கு அத்தாட்சி இருக்கா, அவர் வளர்ந்ததுக்கு அத்தாட்சி இருக்கா, பார்த்திருக்காங்களா மக்கள் அவர் உண்மையாவே எனக்கு தான் இறந்தாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இது மாதிரி எல்லாம் எனக்குள்ள கேள்விகள். அப்போ எனக்கு 2005 டிசம்பர் மாதம் எனக்கு முதல் பைபிள் கிடைச்சது. அந்த பைபிள் படிக்க ஆரம்பிச்சா ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. என்னடா அது இவ்வளோ கன்ஃபியூசிங்கா இருக்கு, ஜீசஸ் அத்தனை அழகா இருந்தாரு, அத்தனை அழகா சிரிச்சாரு, எனக்கு நீங்க யாருன்னு தெரியணும்னு ஒரு நாள் நான் போய் கேட்டேன் சாந்தோம் சர்ச்ல, நீங்க யாரு எனக்கு இன்னும் டீட்டெயிலா தெரியணும், நான் என்ன பண்ணணும் அதுக்கு ஐ டோன்ட் நோ. அப்ப என்கிட்ட ஒரு ரோசரி ஒருத்தங்க கொடுத்தாங்க. இன்னைக்கும் என் கழுத்துல வந்து நகை இருக்கோ திருமங்கலம் இருக்கோ எனக்கு தெரியாது, ரோசரி மட்டும் கண்டிப்பா இருக்கும். அந்த ரோசரியில டெய்லி நான் கேட்கிற கேள்வி, அம்மா நீங்க யாரு? சயின்டிபிக்கா ஒத்துக்க முடியாத லெவல்ல கண்ணி ஒரு மகனை பெற்றெடுத்தாள்னு சொல்றாங்க, நான் எப்படி ஒத்துக்கிறது எனக்கு தெரியாது. சயின்ஸ் பிரகாரம் அறிவிலேயே யோசிச்சு யோசிச்சு பழக்கமாயிருச்சு. மன கண்கள் இல்ல, மனசே மூடி வச்சிட்டோம் நம்ம இன்னைக்கு நிறைய பேரு. சோ மனசால யோசிச்சாதான் இயேசு அறிய முடியும் தவிர, அறிவால யோசிச்சா அறிய முடியாத மகாபெரிய கடவுள் அவரு. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் நான் மதர் மேரிட்டு தான் கேட்பேன், நீங்க யாரு, உங்க பையன் யாரு, உங்க பையன் நிஜமாவே கடவுளா, நீங்க கடவுளோட அம்மாவா, அவர் எங்க இருக்காரு, அவர் ஏன் அப்படி சிலுவையில பாவமா பரிதாபமா சேர்த்து போனாரு, இன்னைக்கும் உயிரோட இருக்கிறாருன்னு சொல்றாங்களே எப்படி? இந்த மாதிரி எல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஃப்ரெண்டு மார்க் அலெக்சாண்டர்னு ஒரு ஆளு, அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி என் ஒய்ஃப் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ்னு சுத்திட்டு இருக்கு, அதுக்கு ஜீசஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமாப்பா, என்ன பண்ணலாம்? அப்ப உடனே மார்க் சொன்னா, நான் சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறேன். சர்ச்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி, வாவ் ஐம் கோயிங் டு சர்ச், ஐம் கோயிங் டு சர்ச், ஐம் கோயிங் டு சர்ச். சண்டே அன்னைக்கு ஒரு நாள் கர்க் அந்த எக்மோர்ல இருக்கிற ஒரு சர்ச் சிஎஸ்ஐ சபை, எனக்கு ஃபர்ஸ்ட் பைபிள் கொடுத்தது ஒரு ப்ரோட்டஸ்டன்ட், நான் முதல் சபைக்கு போனது ஒரு சிஎஸ்ஐ. அந்த சிஎஸ்ஐ சபையில போய் உட்கார்றேன், நம்ம ஃபாதர்ஸ் மாதிரியே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. வந்து சர்மன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது எந்தெந்த கேள்வி நான் மதர் மேரிய கேட்கிறேனோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அங்க எனக்கு சர்மன்ல பதில் கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்மனை எவ்வளவு பேர் திட்டிருந்தாரு, எதை நீங்க இழக்க போறீங்கன்னு, அது எத்தனை பேர் ஒழுங்கா கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய பேர் சேரை மாத்திட்டு இருந்தாங்க, பசங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தது. ஐ வாஸ் ஃபீலிங் வெரி சேட் பிகாஸ் ஏசோப்பா வந்து மிஸ்ட் கால் கொடுக்குற மாதிரி ஆயிப்போச்சு உங்களுக்குலாம். ஸோ அந்த சர்மன்ல என்கிட்ட ஆண்டவர் பேசினார், என்ன, இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க கூடிய அதிகாரம் மனுஷபுத்திரனுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பண்ண பாவங்களுக்காக தான் கஷ்டப்படுறோம், நம்ம பண்ண பாவங்களுக்காக தான் தனிமையா இருக்கோம், நம்ம பண்ண பாவங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இவ்வளவு சூப்பரா ஹேண்ட்ஸமான ஒரு காட் இருந்து கூட கையை பிடிச்சிக்காம, நான் வரல உங்ககிட்ட வரமாட்டேன், ஆனா நீ என் பாவத்துல இருந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சர்மன்ல முதல் வாட்டி அந்த ஆன்சர் கிடைச்சது. அப்புறம் பைபிள்ல போய் ரெஃபர் பண்ணி பார்த்தேன், அது இருந்தது. தென் ஐ ஸ்டார்டட் ஆஸ்கிங் மை செகண்ட் க்வெஸ்சன், அம்மா உங்க பையன் பாவத்தை மன்னிக்கிறாங்கன்னு அன்னைக்கு ஃபாதர் சொன்னாரு, இதை எப்படி நான் நம்புவேன்? அப்ப அடுத்த சர்மன், அடுத்த சர்மன்ல என்ன, யூ வில் பி வாஷ்ட் as white as snow, அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. நீ வந்து பாவம் பண்ணி ரத்த கலர்ல இருந்தா கூட நான் உன்னை சுத்தப்படுத்தி பனி மாதிரி வெண்மையா நான் மாத்துவேன் அப்படின்னு அப்பா சொன்னாரு சர்மன் மூலமா. அப்போ அங்க இருந்த மார்க் அலெக்சாண்டர் கிட்டயும் அவங்க ஒய்ஃப் கிட்டயும் மீனிங் கேட்டேன், அப்படின்னா என்ன, நீ எவ்வளவு பாவம் பண்ணாலும் ஆண்டவர் உன்னை சுத்தப்படுத்துவாரு, அதுதான் இதோட மீனிங். அப்போ நம்ம சுத்தமானோம்னா நமக்கு இருக்கிற வியாதி, நமக்கு இருக்கிற அகந்தை, நமக்கு இருக்கிற ஆணவம், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பா அதுல சுத்தப்படுத்தப்படும். அமேன். ஹல்லேலூயா. அப்ப இத கேட்டோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரெண்டாவது ஆன்சரும் கிடைச்சிருச்சு. மூணாவது ஆன்சர், இவர்தான் உண்மையான கடவுள்னு எனக்கு எப்படி தெரியுமா? நீங்க உங்க மையன்னு நீங்க சொல்லக்கூடாது, நீங்க வந்து எனக்காக நீங்க உண்மையாதான் பேசணும்னு சொல்லி பெருசா கண்டிஷன் எல்லாம் போட்டேன் மதர் மேரிட்ட. மூணாவது சனிக்கிழமை அன்னைக்கு, மூணாவது சனிக்கிழமை முடிச்சு மூணாவது ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்ல போய் உட்கார்றேன். அங்க ஆண்டவர் பேசினாரு, என்ன பேசினாரு,
என்னை காட்டிலும் மென்மேலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உன்னை நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம், நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, பக்கத்து வீடு எட்டு வீடு இருக்காங்க. என் பிள்ளை கிட்டதான் நான் போய் சொல்வேன், அனிருத் நீ என்னை விட பெரிய ஆளா வரணும், நீ நான் வந்து ஒரு கலெக்டர் வாசல்ல நிக்கிற ஒரு ஆளா இருந்தா நான் என்ன சொல்வேன், நீ என் கலெக்டரா வரணும்னு, ஒரு ஸ்மால் லாயரா இருந்தா நீ ஜட்ஜா வரணும்னு சொல்வேன், வாட்ச்மேனா இருந்தா நீ போலீஸ்காரனா வரணும்னு சொல்வேன். எழுத்த வீட்டு பசங்க கிட்டயோ பக்கத்து வீட்டு பசங்க கிட்டயோ சொல்லக்கூடிய ஒரு மனசு நமக்கு இல்லை. எசோப்பாக்கும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம எல்லாருமே உண்மையான பிள்ளைகளா இருக்கிறதுனாலதான் என்னை காட்டிலும் மென்மேலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் முன்னே கொண்டு நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு வார்த்தை எந்த கிருஷ்ணரும் சொல்லல, எந்த ராமரும் சொல்லல, எந்த முகமது நபியும் சொல்லல, எந்த சீக்கிய மதகுருமாரும் சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நான் நினைச்சேன், அப்பா நீங்க என்னுடைய அப்பாவா இருக்காங்க, நீங்க நான் வந்து பக்கத்து வீட்லயும் எடுத்த வீட்லயும் போய் எவனையோ அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கேன். இப்பதான் என்னோட ஃப்ரம் அட்ரஸ் எதுன்னு எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது, இன்னைக்கு ஜீசஸ் கிரைஸ்டுக்கு மட்டும்தான் பயாலஜிக்கலி, ஜியாகிரபிக்கலி, ஹிஸ்டாரிக்கலி அட்ரஸ் இருக்கு. ஹிஸ்டரி பிரகாரம் பார்த்தாலும் ஜீசஸ் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, ஜீசஸ் வாழ்ந்ததுக்கான ஒரு வயசு ப்ரூஃப் நிறைய இருக்கு. பயாலஜிக்கலி பார்த்தாலும் ப்ரூஃப் இருக்கு, அப்புறம் ஜியாகிரபிக்கலி பார்த்தாலும் ப்ரூஃப் இருக்கு. ஸோ இன்னைக்கு டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் இருக்கிற ஒரே கடவுள் நம்மளோட ஏசப்பா தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய கடவுள் பார்த்தீங்கன்னா அவர் மேல இருப்பாரு, மற்றவங்க எல்லாம் கீழே இருப்பாங்க, அவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க பிளா 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 பிளான் இருப்பாங்க. ஆனா நம்ம ஏசப்பாக்கு மட்டும்தான், நம்ம தான் எல்லாமே அவருக்கு, நம்ம தான் குழந்தைங்க, நம்ம தான் சயின்ஸ், நமக்குள்ள அவர் இருக்காரு, அவருக்குள்ள நாம இருக்கோம், நமக்குள்ள திருத்துவ கடவுள் இருக்காங்க, திருத்துவ கடவுளுக்குள்ள நாம இருக்கோம். இந்த மாதிரி சிம்பிளா எந்த மதத்திலையுமே எந்த கடவுளுமே வந்தது கிடையாது, புரிய வச்சது கிடையாது, அற்புதங்கள் இவ்வளவு ஈஸியா நடக்கிறது கிடையாது, அதிசயங்கள் இவ்வளவு ஈஸியா நடக்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானம் எடுக்கணும்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சர்ச்சஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அவ்வளவு குழப்பம், ஏசப்பாவே சில டைம் குழம்புனாலும் குழம்புவாருன்னு நினைக்கிறேன். ப்ரோட்டஸ்டன்ஸ்ல இவ்வளவு பிரிவு, அப்புறம் ரோமன் கேத்தலிக் சர்ச், த பியூட்டிஃபுல் ரோமன் கேத்தலிக், த கிரேட் ரோமன் கேத்தலிக், த ஒன்லி ட்ரூ ரோமன் கேத்தலிக், த கிரேட் மதர் சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச். இதுவும் எனக்கு வந்து மனுஷங்க யாருமே சொல்லலை. அந்த டைம்ல நான் யார்கிட்டயும் போய் கேட்க மாட்டேன், எதுக்கு எடுத்தாலும் ட்ரைனிங் போய் ஏசப்பா முன்னாடி நின்றுட்டு தான் எல்லாத்தையும் கேட்பேன். அவரே கூட கொஞ்சம் சிலுவையிலேருந்து ஒரு கையை எடுத்துட்டு தலையில தலையில கூட அடிச்சிட்டு இருக்கலாம், இந்த பொண்ணு என்ன பண்றது இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு. அப்ப அவர் முன்னாடி போய் நின்னே, அப்பா சிஎஸ்ஐங்கிறாங்க இஎஸ்ஐங்கிறாங்க ஒன்றும் புரியலப்பா, ப்ரோட்டஸ்டன்ஸ்லயே வந்து இதுதான் ஆவிக்குரிய சபைங்கிறாங்க, அது ஆவி இல்லாத சபைங்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலப்பா, மதர் மேரியை கும்பிடக்கூடாதுங்கிறாங்க, மதர் மேரியை ஏன் கும்பிடுறீங்கன்றாங்க, மதர் மேரிக்கு மரியாதை கொடுக்கணுன்றாங்க, அப்பா எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல, வாட் டு ஐ டூ. நீங்க தானே சும்மா இல்லாம என்னை கனவுல வந்து கூப்பிட்டீங்க, நீங்க வந்து சொல்லுங்க, நீங்க சொல்லியே ஆகணும் எனக்கு தெரியாது. அப்ப எர்ணாகுளம்க்கு நான் ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன், அங்க போட்டா அப்படிங்கிற ரெட்ரீட் சென்டர் பத்தி கேள்விப்பட்டேன், அங்க போனேன். இன்னைக்கு நான் நிறைய ஜனங்களை சந்திக்கிறேன், ப்ரோட்டஸ்டன்ட் சபைகள்ல கூட என்னை வந்து சாட்சி கொடுக்க கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட ஒரே கண்டிஷன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பேசுறேன். போட்டா, டிவைன் மாசி சென்டர், இந்த மாதிரி நிறைய ரெட்ரீட் சென்டர்ஸ் இருக்கு, நிறைய அப்படி கூச்சு கூச்சு வச்சிருக்காரு அப்பா, சொத்து சொத்தா ட்ரெஷர் ட்ரெஷரா வச்சிருக்காரு. ஆனா அங்கெல்லாம் யாரும் மறந்து போய் கூட போறது கிடையாது. இப்ப வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு ஆர்சி திருச்சபையில இல்லாத ஒரு பொக்கிஷம் வேற திருச்சபைகள்ல இருக்குன்னு மட்டத்தனமா நம்பி அந்த சபையில போய் உடனே ஞானஸ்தானம் எடுத்து, சிஸ்டர் ஆர்சி சபையில என்ன ஏசப்பா தொடவே இல்லை சிஸ்டர், இங்க வந்து நான் ஞானஸ்தானம் வாங்கினேன் சிஸ்டர், தொடன்னு அப்படி தொடறாங்க சிஸ்டர். ரொம்ப தவறு, ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அப்ப பேதுருவும் தோமையாரும் லூக்கும் மேத்யூவும் பாக்கி 12 அப்போஸ்தலர்களும் தொடப்படாமே போயிருப்பாங்க, ஏன்னா அவங்க எல்லாம் ஆர்சி சபையை ஆரம்பித்த பெருமக்கள். ஹல்லேலூயா. அப்ப போட்டா போனேன், போட்டா போய் அங்க உட்கார்ந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சப்ப முதல் நாள் மாஸ் நடந்தது, கம்யூனியன் கொடுத்தாங்க. இன்னைக்கு கம்யூனியனை நிறைய பேர் வாங்குறது நான் பாக்குறேன், வருத்தத்தோட வேதனையோட. முன்னாடி கட்டிருக்கிறவங்க சாரி எப்படி இருக்கு,
பிளவுஸ் எப்படி இருக்கேன், என்ன நகை போட்டிருக்காங்க, அப்புறம் ஃபேஷனுங்கிற பேரில் முடியெல்லாம் இப்படி கரெக்டாக வாய் முன்னாடி இருக்கும். அந்த ஃபாதர் கஷ்டப்படுவார் பாருங்க, அந்த அப்பத்தை வாயில் வைக்கிறதுக்கு இயேசுப்பா. அது வந்து இயேசுவினுடைய திரு உடல் திரு ரத்தம், அதை வந்து நம்ம முட்டி போட்டு வாங்கினோம். ஆனால் போப்பாண்டவர் ரொம்ப ரொம்ப கருணையோட முட்டி போட முடியாத நிறைய ஜனங்க இருக்கலாம், எல்லாரும் முட்டி போட்டு ஃபாதர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. நம்ம நடந்து போய் வாங்குறோம், சில பேர் விட்டா இப்படி குதிச்சு குதிச்சு கூட போய் வாங்கிடுவாங்க கம்யூனியன். ஒரு ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு மாடல் வாக் கேட் வாக் எல்லா வாக்கும் அந்த கம்யூனியன் போகும்போது தான் காமிக்கிறாங்க. ஐ ஃபீல் வெரி பேட். அவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்துவ மதத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒரு அதிர்ஷ்டசாலியான குழந்தைங்க எல்லாருமே. என்ன மாதிரி பஞ்சத்துல பரதேசி மாதிரி அடிப்பட்டு வெயில்ல நின்று காஞ்சு கருவாடா போய் அப்புறம் இங்க வந்து இப்ப நான் தெம்பா பேசிக்கிட்டு இருக்கேன். சோ அதுல வந்து இயேசுப்பா பைபிள் என்ன போட்டிருக்காருன்னா, என்னுடைய ரத்தத்தையும் என்னுடைய சதையும் வாங்குறவங்க எனக்குள்ள அவங்க இருப்பாங்க, அவங்களுக்குள்ள நான் இருப்பேன்னு. இவ்வளவு சிம்பிளா, இவ்வளவு அன்போட, இவ்வளவு தியாகத்தோட தன் பெத்த குழந்தைக்கு அம்மா மட்டும் உயிரை குடுப்பான்னுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கொடுத்த தாயையும் தந்தையும் முதல் முறை நான் பார்த்தது இயேசு கிறிஸ்துவில் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு கம்யூனியன்ங்கிறது நம்மளுடைய ஆன்மாவுக்கு மருந்து, ஆவிக்கு மருந்து, உடலுக்கு மருந்து. இதெல்லாம் அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை, ஐயோ அப்ப எனக்கு இவங்க எல்லாரும் உங்களை வாங்கிக்கிட்டாங்களே பாப்ப, நானு எனக்கு வேணும். நேரம் ஒரு சிஸ்டர் கிட்ட போனேன், சிஸ்டர் நான் ஒரு வாட்டி ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது சிஸ்டர் விஷன்ல ஒரு லைட் எனக்குள்ள பாஸ் ஆச்சு சிஸ்டர். அப்ப எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டின் போய் கேட்டப்போ உனக்கு ஆல்ரெடி ஞானஸ்நானம் கிடைச்சிருச்சு சொன்னாங்க சிஸ்டர், அப்ப நான் இதை வாங்கிக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க இல்லம்மா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு இருக்கு, ஆண்டவரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டு தான் வாழ்ந்தாரு இந்த பூமியில, அதனால நீ பேப்டிசம் எடுத்துட்டு தான் ஆகணும் ஓகேன்னு சொல்லி நேர ஃபாதர் அகஸ்டின் வல்லூரான் நேர போனேன். அவரை வந்து அப்பதான் பாவம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, அவர் முன்னாடி போய் நின்றேன். Father, good morning. Good morning. Had your breakfast? Yeah, Father, I had my breakfast. Father, I need to tell you something. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். என்னன்னு கேட்டாரு. ஃபாதர், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு அவர் எல்லாத்தையும் அப்படியே போட்டாரு, சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் போட்டு இப்படி பார்த்தாரு. ஏம்மா, ஏற்கனவே நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போட்டால இதுல உனக்கு வேற ஞானஸ்நானம் கொடுத்து அது பேப்பர்ல வேற வந்துருச்சுன்னா என்னம்மா ஆகும்? ஃபாதர், பேப்பர்லலாம் வராது ஃபாதர், நான் இதை வந்து அட்வர்டைஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வாங்கிக்கல. இந்த பைபிள், அதாவது சத்தியங்கள், நமக்கு நிறைய ப்ராமிசஸ், புக் ஆஃப் ப்ராமிசஸ்னு சொல்லுவாங்க பைபிள்ல, இதுல இது என்னுடைய இயேசுப்பா எனக்கு கொடுத்துருக்கிற வில். இந்த வில்ல வந்து நான் யூஸ் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒரு பர்த் சர்டிபிகேட் வேணும். அந்த பர்த் சர்டிபிகேட் இல்லாம நான் போட்டா விட்டு போமாட்டேன் ஃபாதர்னு சொல்லிட்டேன். அவர் என்னடா இது, யார் ஃபேஸ்ல நம்ம முழிச்சோம், அழகான மரியன்னை ஃபேஸ்ல தானே நம்ம முழிச்சோம், இது எங்கேன்னு வந்தது, காலங்கத்தால வந்து இவ்வளோ டென்ஷன் பண்ணுதேன்னாங்க. எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி வந்துருச்சு. நான் சொன்னேன் கம்யூனியன் வாங்காம நான் போமாட்டேன் போட்டாவிட்டு, இங்க எவ்வளவு நாள் இங்க இருக்க சொல்றீங்களோ அவ்வளவு நாள் நான் இருக்கேன், பட் ஐ எம் நாட் கோயிங் ஃபாதர்னு சொல்லி போயிட்டு ரூம்ல போய் முட்டி போட்டு மரியானை உழுக்கு உழுக்குன்னு உழுக்கிட்டேன். அம்மா எப்படி சொல்லுவாங்க அவங்க எனக்கு பேப்டிசம் கொடுக்க மாட்டாங்கன்னு, ஏன் எனக்கு இம்மிடியட்டா பேப்டிசம் கொடுக்கல, ஏன் லேட் பண்றாங்க, ஏமா யோசிக்கிறாங்க, நீங்க தானம்மா எனக்கு கூப்பிட்டீங்க, உங்க பையன் தானம்மா எனக்கு கூப்பிட்டாரு, நீங்க தானம்மா என்கிட்ட பேசுனீங்க, இப்ப எனக்கு பேப்டிசம் தேவை, எனக்கு இயேசுப்பாவை நான் வாங்கணும், இயேசுப்பாவோட லீகலான ஒரு பொண்ணா நான் ஆகணும், எனக்கு பர்த் சர்டிபிகேட் வேணும், என் வீட்டுக்குள்ள நான் நுழையும் போது இயேசுப்பாவோட பொண்ணா தான் நான் நுழைவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு ஃபுல்லா அழுதுட்டு ஜபம் பண்ணிட்டே இருந்தேன். அடுத்த நாள் காலையில கீழே போல நானு மேலேயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். என்னை தேடி எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க, எங்க இந்த பொண்ணு, ஏன்னா ஃப்ரண்ட் ரோல தான் எப்பயுமே நான் உட்காருவேன், கொஞ்சம் அதிக பிரசங்கி எப்பவுமே ஃப்ரண்ட் ரோல தான் உட்காருவேன் நான். ஸோ இதை தேடி சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஒரு வழியா கண்டுபிடிச்சு கீழே கூட்டிட்டு போய், ஏமா நீ வரலன்னு சொன்னாங்க. நான் பயந்துட்டேன், ஐயோ சிஸ்டர் செலஸ்டின் கிட்டே திட்டுதான் வாங்க போறோம்னு சொல்லி, சிஸ்டர் என்ன சிஸ்டர் இது, அவங்க என்ன சிஸ்டர் இப்படி பேசுறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல சிஸ்டர் அப்படி இப்படின்னு சொன்னேன். இரு இரு கொஞ்சம் இரு, உனக்கு பேப்டிசம் கொடுக்கறதுக்கு எல்லாமே அங்க ரெடியா இருக்கு, நீ எங்க போனேன்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவங்க சொன்னாங்க, சாதாரணமா இந்த மாதிரி யாருக்கும் பேப்டிசம் நாங்க கொடுக்க மாட்டோம், 1 week கிளாஸ் எடுக்கணும். நான் சொன்னேன், சிஸ்டர் எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நான் கத்துக்கிறேன் சிஸ்டர், ஆனா எனக்கு பேப்டிசம் வேணும், இல்ல மட்டும் சொல்லிடாதீங்க. அம்மா அந்த ஃபாதர் ஊருக்கு போகணுமா, அதுக்குள்ள உனக்கு ஒரு காட் மாதிரியும் காட் ஃபாதரையும் பிடிக்க அரும்பாடுபட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், கொஞ்சம் தயவு செஞ்சு வா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் போட்டு ஓட்டுனேன், கட 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 கட்டன்னு ஓட்டுனேன்.
அதுக்கு முந்தின நாள் ஈவினிங் தான் எனக்கு தெரியும் பேப்டிசம்ல நார்மலா பேர் மாத்துவாங்கன்னு சொல்லிட்டு பிரதர் சொன்ன மாதிரி. என்ன பேர் வைக்கணும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு பேர் கிறிஸ்டியானிட்டியில ஜீசஸ் மதர் மேரி. ஜீசஸ்ன்னு நான் பேர் வச்சுக்க முடியாது, ஏசப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருவாரு. மதம் மேரி அப்படிங்கிறது ரொம்ப காமனா தோணுச்சு. வேற ஏதாவது பேர் எனக்கு ஒண்ணுமே தெரியாது கிறிஸ்டியானிட்டியில பேரு. அப்ப நற்கருணை நாதர் முன்னாடி முட்டி போட்டு, இப்ப நற்கருணை நாதர் பத்தி சொன்னாங்க, ஃபாதர் இவர் வந்து பயங்கர பவர்ஃபுல், இவர் இவர் முன்னாடி நிறைய மிரக்கல்ஸ் நடக்கும், உயிரோடு இருக்கிற தேவன் இவர், உங்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய சர்ச்சஸ்ல சேப்பல்ல நற்கருணை நாதர் வச்சிருக்காங்க. போனா ஃபாதரும் நற்கருணை நாதரும் கண்டிப்பா அங்க இருப்பாங்க. அவங்கள தவிர இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருந்தா ரொம்ப ரேர். அது நேரம் மாசுக்கு போக வேண்டியது, அடிச்சோம் பொழைச்சோம்னு சொல்லிட்டு நேர வீட்டுக்கு போய் சிக்கன் பிரியாணி பண்ணலாமா மட்டன் பிரியாணி பண்ணலாமா எங்க வழ போலாம், சண்டே என்ன மூவி, சன் டிவியில இது ராஜ் டிவியில இதுதான். நிறைய ஃபேமிலிஸ்ல நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வெரி பேட் ஃபார் தட் ஆல்சோ. சோ அவர் முன்னாடி உட்காந்து கேட்டேன், அப்பா எனக்கு ஒரு பேரும் தெரியாதுப்பா, எனக்கு வந்து உங்க பேர் வேணும். ஒரு பொண்ணுக்கு ஒண்ணு புருஷனோட பேர் இருக்கும், இல்ல அப்பாவோட பேர் இருக்கும். நீங்க என்னுடைய அப்பா, உங்க பேரு எனக்கு நீங்க கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டேன். நற்கருணை நாதருடைய அந்த ஆராதனை முடியும் போது ரெண்டு பேர் எனக்கு அப்பா கொடுத்தாரு, கிறிஸ்டின் கிறிஸ்டினா. எனக்கு பயங்கர டவுட், நானும் எதையாவது யோசிச்சு சொல்றேன்னா உண்மையிலேயே யேசப்பா பேர் கொடுத்தாரா? அப்ப பின்னாடி ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆண்டி உட்கார்ந்துருந்தாங்க. ஆராதனை முடிச்சு நான் போகும்போது அவங்க கிட்ட, ஆண்டி ஒரு க்வெஸ்சன் கேட்கட்டுமான்னு கேட்டேன். கேளுமான்னு சொன்னாங்க, கிறிஸ்டின் கிறிஸ்டினா அப்படின்னு ஒரு பேர் இருக்கா? அவங்க என்ன மேல கீழே பார்த்தாங்க, என்னமா இது, ஏசப்பாவுடைய பேருமா, பொண்ணுங்க பேரா இது? ஆமான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. தென் ஐ சோஸ் த நேம் கிறிஸ்டினா. அந்த பேர்ல தான் நான் பேப்டிசம் வாங்கினேன். ஹல்லேலூயா. ஸோ அந்த பேர்ல பேப்டிசம் வாங்கி முடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா குதி 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 குதின்னு குதிச்சுட்டே இருந்தேன். எல்லாரும் எங்கிட்ட வந்து கேட்டாங்க, அப்ப உங்களுக்கு பேக் பெயின் சரியா போயிருச்சா, ஆண்டவர் அற்புதம் பண்ணி நீங்க அந்த ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்களா? உண்மையிலேயே எனக்கு அந்த அன்னைக்கு இந்த கேள்விக்கு மனசுல வந்த ஒரு பதில், சொந்த பொண்ணு பக்கத்து வீட்டுக்காரனையும் ஐத்து வீட்டுக்காரனையும் போய் அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டதை என்னுடைய அப்பா 29 வருஷமா பார்த்துட்டு பொறுமையா இருந்தாரு. இந்த வழியை என்னுடைய அப்பா தீக்கிறதுக்கு நானும் கன்ஃபார்ம்டா பொறுமையா இருப்பேன், எனக்கு இப்போ ஒன்னும் அவசரமே இல்லை, எல்லாத்தையும் அப்பா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஊர்லேருந்து வந்துட்டேன். இதுக்கு அடுத்த வருஷம் என்னுடைய ஃபேமிலியில நிறைய பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. என்னுடைய ஹஸ்பண்டோட ஒரு கசின் என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பில்லி சூன்யம் மந்திரம் பிளாப்லாப்லான்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது முதல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேக் பெயின் ஜாஸ்தியா போச்சு, 15 days வந்து ப்ளீடிங் நிக்காம போயிட்டு இருக்கு, ஆர்த்ரைட்டிஸ் வந்துருக்கு, 2 சிக்கன் குனியா வந்துருக்கு, டைஃபாய்ட் சைன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல என் உடம்புல வர்றதுக்கு எதுவுமே இடமே பாக்கியே கிடையாது. அப்பா எனக்கு இனிமே முடியாது, நீங்க தான் சரி பண்ண முடியும், இதை நீங்க சரி பண்ணித்தான் ஆகணும் ஆண்டவரே. நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கப்பா, நான் திருத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் ஆண்டவரே, பிளீஸ் எனக்கு இந்த வழியை எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் என்கிட்ட போய், அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு சாப்டராவது பைபிள்ல படிக்காம எனக்கு தூக்கமே வராது, ரொம்ப பயம் வந்துடும், ஐயோ அப்பா வார்த்தை எனக்குள்ள இல்லையே, திருப்பி எந்த நாயாவது பேயாவது வந்துருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அது படிச்சு எண்ணி கரெக்டா 4 to 5 days அப்பா நிறைய மறித்து போன அவைகளை கனவுல காமிச்சாரு. என்னன்னு கூட ஒருத்தரை வச்சு நீ ஜபிச்சு இவங்களை துரத்தி விடுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கூட ஒருத்தவங்களை வச்சு ஜபிச்சு 13 ஆவிகள் என்னை விட்டு அன்னைக்கு விலகிச்சு. ஹல்லேலூயா. எந்த மந்திரவாதிகிட்டையும் போல எந்த தாயத்தும் கிடையாது, எந்த யந்திரமும் தந்திரமும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆளுநர் அழகுராஜா ஏசோப்பா மட்டும்தான் என் கூட இருந்தாரு. வந்திருக்கிற சிக்கன் குனியா எங்க போச்சுன்னு தெரியல, டைஃபாய்டு எங்க போச்சுன்னு தெரியல, ப்ளீடிங் எங்க போச்சுன்னு தெரியல, முட்டி வலி என்ன எங்க போச்சுன்னே எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அது முடிச்சு போட்டா போனேன், ஆர்த்ரைட்டிஸோட போனேன். அப்பா எனக்கு 13 ஆவிகிட்டே இருந்து விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா, இது ஒரு பெரும் ஆவியா இருக்கு, இதுகிட்டே எனக்கு விடுதலை கொடுங்கப்பா. ஆர்த்ரைட்டிஸ் ஏன்பா, 31 வயசுல ஆர்த்ரைட்டிஸ்னா எல்லாரும் என்னப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி மாசுல வந்து அழுதுட்டு இருக்கேன். கை கால்லாம் வீங்கி போயிருக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட்ல கூட என்னால உட்கார முடியாது, காஃபி மக்க கூட கையில பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது மாஸ்ல ஃபாதர் மைக்கேல் சொல்லிட்டு இருக்காரு, 300 பேர் 400 பேர் இருக்கிற அந்த காங்கிரகேஷன்ல இங்க ஒரு பொண்ணு ஆர்த்ரைட்டிஸ் வலி தாங்காம அழுதுட்டு இருக்கு, இப்ப ஆண்டவர் அந்த பொண்ணை தொட்டு சுகம் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா.
அது முடிச்சு 2 இயர்ஸ் ஆக போகுது. அன்னைக்கு ஈவினிங் மாஸ்ல இங்க ரெண்டு பேரும் ஸ்பாண்டல் லாசஸ் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஆண்டவர் தொட்டு குணப்படுத்துறாருன்னு சொன்னாங்க. அதுல ஒண்ணு நான். ஹல்லேலூயா. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் முதுகுல ஒரு வலியும் கிடையாது, கழுத்துல ஒரு வலியும் கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என் கணவருக்கு மட்டும் கொஞ்சம் பயம், கொஞ்சம் வருத்தம். நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருந்தால, ஏன்னா நான் கிக்ஸ் பஞ்சஸ் எல்லாம் அவர் மேலதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹி வாஸ் லிட்டில் ஃபீலிங் பேட். ஸோ அந்த மாதிரி என்ன கடவுள் வந்து ஃபுல்லா தொட்டு குணப்படுத்தினாரு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் பிரதரை கூட மீட் பண்ணி சொன்னேன், பிரதர் எனக்கு கேர்ள் பேபி வேணும் பிரதர், இந்த இயேசுப்ப கொடுக்கவே மாட்டேங்கிறாரு பிரதர், எனக்காக நீங்க ப்ரே பண்ணுங்க. நான் சொன்னாரு ப்ரே பண்றேன்னு. அதுக்கு 15-20 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து டாக்டர் கிட்ட ஸ்கேனுக்கு போயிருந்தேன், வயிறுவலி ரொம்ப இருந்ததுன்னு. அவங்க சொன்னாங்க உங்களுக்கு பிசிஓ அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். இந்த கண்டிஷன் இருந்ததுன்னா குழந்தைங்க பிறக்கிறது கஷ்டம். ஓவர் வெயிட் போட்டிருக்கீங்க நீங்க, ரொம்ப ஒல்லியா இருந்திருப்பீங்க போல, இப்ப பயங்கர குண்டா இருக்கீங்க. அதனால நீங்க வெயிட்டை குறைக்கணும், 3 மந்த்ஸ் ஹார்மோன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அப்புறம் தான் குழந்தை பிறக்கும்னு. அதுக்கு இடையில என்னுடைய கணவருக்கு வேலை மாற்றம் வந்ததுனால நான் நேரம் அப்பா கிட்ட போனேன். அப்பா, கர்ப்பப்பைய துறக்கிறது உங்க வேலை, குழந்தைய கொடுக்கறது உங்க வேலை, நான் எதுக்கு டாக்டர் பின்னாடி சுத்தணும், நான்லாம் சுத்த மாட்டேன்பா, போர் அடிக்குதுப்பா எனக்கு. நீங்க குழந்தைய கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, கொடுக்கலையா அதுவும் எனக்கு நல்லதாண்டவரே, அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து 1.5 மந்த்ஸ் எக்ஸாக்டா முடிச்சு பார்த்தா எனக்கே தெரியாம நான் பிரெக்னென்ட் ஆயிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்கேன் பண்ண போனா டாக்டர்ஸே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி நீங்க பிரெக்னென்ட் ஆனீங்க, ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்கலையா? ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கலங்க, எப்படிங்க? ஐயோ, இப்படியே தான் நான் சொன்னேன், ஐயோ ஒருத்தர் இருக்காருங்க ஏசப்பா ஏசப்பான்னு பேருங்க, அவர்கிட்ட சும்மா ஒரு ப்ரேயர் பண்ணா கூட டக்கு டக்குன்னு நடந்துருதுங்க. என்னங்க பண்றது, நான் சும்மா போய் சொன்னேன் முடிஞ்சா ஒரு குழந்தைய கொடுங்கப்பான்னு சொன்னேன், கொடுத்துட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? அடுத்தது ஒரு ப்ராப்ளம் வந்தது, பெரிய ஃபைப்ராய்ட். குழந்தையும் ஒரு பக்கம் வளருது, கட்டியும் ஒரு பக்கம் வளருது, கிட்டத்தட்ட யூட்ரஸ் சைஸ்ல எனக்கு இருக்கு இப்ப வயத்துக்குள்ள கட்டி. நீங்க ரொம்ப உட்காரக்கூடாது, நடக்க கூடாது, நிக்க கூடாது, படுத்துக்கிட்டே இருக்கணும், அப்படியே இப்படியாதான் சொன்னாங்க. நான் எல்லாம் ஓகே ஓகேன்னு கேட்டு அடுத்த 10th டே கும்மிடி கொண்டு போயிட்டேன் ஏசோபா பத்தி பேசுறதுக்கு. அப்புறம் மாடிப்படி ஏறக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் எல்லா சர்ச் மாடிப்படியும் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க முடியுமானால் அதை தொடர்றதுக்குண்டான தைரியமோ அதிகாரமோ கூட யாருக்குமே கிடைக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கு இடையில என்னுடைய கணவர் பின்னாடி சுத்திட்டு இருந்த அவருடைய அருமையான அன்பான கசின், இப்ப அவங்களையும் ஆண்டவர் பியூட்டிஃபுல்லா விளக்கிட்டாரு. என்னுடைய கணவருக்கு சாப்பாட்டுல எல்லாம் உள்ளுக்குள்ள மருந்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, அவர் என்ன மறக்கணும்னு. நான் ஒண்ணுமே பண்ணல, அப்பயும் ஏசப்பா முன்னாடி தான் போய் நின்னேன். எந்த ஃபாதர் கிட்டயோ சிஸ்டர் கிட்டயோ போய் அப்படியே அழுது அவங்களையும் அழ வச்சு அதெல்லாம் நான் பண்ணல. ஏசப்பா கிட்ட மட்டும் போய் சொன்னேன், ப்ரேயர் ஆயில் வாங்கினேன், நானும் கையை வச்சு ப்ரே பண்ணேன், அப்பா நான் விசுவசிக்கிறேன், இது உம்முடைய திருரத்தம் நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னோட குக்கிங் ஆயில் எல்லாத்துலயும் ஒரு ஒரு ட்ராப் போட்டேன். ஸோ பரத் டெய்லி மார்னிங்ல இருந்து ஈவினிங் என்னென்ன சாப்பிட்றாரோ என்னென்ன குடிக்கிறாரோ அத்தனையும் நான் ஏசப்பாக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, பரத் என்னென்ன குடிக்கிறாரோ என்னென்ன சாப்பிட்றாரோ நான் ஒப்பு கொடுக்குறேன், எல்லாத்தையும் நீங்க தொடுங்கப்பா, எல்லாமே உங்க திரு ரத்தமாகவும் திரு சதையாவும் மாறட்ட ஆண்டவரே. எந்த மருந்து என் கணவருடைய வயிற்றுக்குள்ள போனாலும் அது வெளியில வரட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு முட்டி போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். எக்ஸாக்ட்லி 4th டே, 3 நாள் முடிச்சு 4வது நாள் பரத் வயிற்று பிடிச்சிட்டே வெளில வந்தாரு. என்னாச்சு பரத்னு கேட்டேன், அம்மா பயங்கர ஸ்டமக் அப்செட் மானாரு, அன்னியோட எல்லாம் போச்சு. ஹல்லேலூயா. என்கிட்ட 10 டேஸ் 15 டேஸ் பேசாம இருந்த என்னுடைய கணவர், என்னுடைய மாமனார் எங்கிட்ட இந்த கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாரு, இந்த வீட்டை விட்டு நீ 2 இயர்ஸ்ல வெளியில போயிடணும், உன் குழந்தைய கூட்டு வெளில போயிடணும், கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, அந்த பொண்ணோட எல்லாமே ஸ்டாப் ஆகி இப்ப என்னுடைய கணவர் அமெரிக்கால இருக்காரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி போன் பண்ணிட்டு இருக்காரு, குழந்தை இப்படிமா இருக்கு, பொன் குழந்தை இருக்கா, அம்மா எனக்கு இன்டர்வியூ இருக்குமா, ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, எனக்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குமா, ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, விசா வாங்கணுமா, ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணிக்கோன்னு சொன்னாரு. ஆஸ் ஐ டாக், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் மேரேஜ் எங்களுக்கு இன்னும் பண்ணாம இருந்தது, அது எனக்கு ஒரு பெரிய குறையா இருந்தது. அப்பாவை போட்டு பிடுங்கி எடுத்துட்டே இருந்தேன், அப்பா நான் மட்டும் தாலி இல்லாம சுத்துறேன், நான் மட்டும் தாலி இல்லாம சுத்துறேன்னு. என் கணவர் அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு, என் குழந்தையோட பேப்டிசம்க்கும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு, பிறக்க போற இந்த குழந்தைய பேப்டிசம் பண்றதுக்கும் பரத் வந்து சரின்னு ஒத்துக்கிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆக எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச ஒரே மருந்து இயேசு, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் இயேசு, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச ஒரே மாயம் இயேசு, எனக்கு இன்னைக்கு தெரிஞ்ச எல்லா ஆல் இன் ஆல் ஆல் இன் ஆல் ஆல் இன் ஆல் ரெசல்யூஷன் all in all everything 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 is only jesus and jesus and jesus and jesus vandu konja strict ah irundha na udane na poi nikkaradhu mother mary daily at least oru oru rosary avadhu na solliduven and the rosary sollama irukkaravangala paathu na romba varatha padren protestant sagodra sagodrigala paathu na romba varatha padren namakku oru kudumbame irukku backup ku நான் ஏதாவது தப்பு பண்ணா எங்க அண்ணன் இருக்காரு அந்தோனியார், இன்னொரு அண்ணன் இருக்காரு ஜூட், இன்னொரு அக்கா இருக்காங்க ஃபாஸ்டினா, இவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க என்னை தூக்கி விடுறதுக்கு, எனக்கு பிரேயர் பண்றதுக்கு, எனக்கு தைரியம் சொல்றதுக்கு, எனக்காக கடவுள் முன்னாடி போய் சண்டை போட்டு எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. பாவம் அவங்களுக்கு யாருமே இல்லை, தாயில்லாத பிள்ளைங்களா இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் சேர்த்து நீங்க பிரேயர் பண்ணோம். ப்ரோட்டஸ்டன்ட் மக்கள் உங்ககிட்ட வந்து சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொல்லுங்க, இயேசு அப்பா பேத்ரு கிட்ட அதிகாரத்தை கொடுத்து ஆரம்பிச்ச திருச்சபை நம்மளோட திருச்சபை, எல்லாரையும் அங்கீகரித்து எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து இயேசு குடும்ப தலைவனா வச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற அங்கங்கள் எல்லாத்தையும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிற ஒரே சபை நம்மளோட திருச்சபை. இயேசு வந்து என் மூலமா மட்டும்தான் அப்பா கிட்ட வருவீங்கன்னு சொன்ன அந்த ஒரே காரணத்துக்காக ஒரு அழகான ஃபேமிலி போட்டோகிராஃப்ல இருந்து ஜீசஸை மட்டும் கட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க. நம்ம சபையில மட்டும்தான் திருப்பலி அப்படிங்கிற ஒரு மகிமையான பொக்கிஷமான பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு, அவங்களுக்கு திருப்பலி கிடையாது, ஆராதனை மட்டும்தான் இருக்கு. டெய்லி டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் ஏசப்பாவுடைய திரு ரத்தத்தையும் திரு சரீரத்தையும் நம்ம வாங்கிட்டு ஒரு நாள் ஆரம்பிக்கிறோம், ஒரு நாளை முடிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு மாசம் ஒரு வாட்டி தான் கம்யூனியன், அது கூட கம்யூனியன் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த திரு ரத்தத்தையும் அந்த திரு சரீரத்தையும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த 12 சீஷர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. அந்த 12 சீஷர்கள் வழி வந்தவங்க தான் நம்மளுடைய குருமார்கள். நமக்காக குடும்பத்தை விட்டு நமக்காக எல்லா ஆசாபாசங்களையும் அடக்கி நமக்காக இயேசுப்பாக்காக தன்னுடைய ஃபுல் வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழறவங்க தான் நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய கன்னியாஸ்திரிகள். ஸோ இந்த மாதிரி ஒரு தியாகம், இந்த மாதிரி ஒரு இழப்பு அந்த ப்ரோட்டஸ்டன்ட் மக்களுக்கு கிடையாது. ஸோ அவங்க சாப்பிட்ற கம்யூனியன்ல ஏசோப்பா கருணையால ஏசோப்பாவோட மர்சினால கண்டிப்பா அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுப்பாரு, அதை நான் ஒத்துக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரோட்டஸ்டன்ஸ்க்கு நீங்க வேண்டிக்கணும், கன்ஃபார்மா நீங்க வேண்டிக்கணும். உண்மையான திருச்சபைக்கு அவங்க வரணும், தாய் திருச்சபைக்கு அவங்க வரணும், உண்மையான திருமறை அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க மதிப்பு கொடுக்கணும், அவங்க வந்து நம்ம சபையில சேரணும். எல்லாரும் ஏசோப்பாவுடைய திரு உடலை நம்ம மாறணும்னு பிளீஸ் நீங்க அவங்களுக்காகவும் ப்ரே பண்ணிக்கங்க. ஒரு கை அங்க இருக்கு, இப்போ பாக்கி எல்லாம் இங்க இருக்கும். ஸோ அந்த நிலைமை கூடிய சீக்கிரம் மாறணும், நீங்க எல்லாரும் ப்ரே பண்ணணும். இனிமே யாராவது ப்ரோட்டஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, எங்க சபைக்கு வாங்க நிறைய அதிசயம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்ல அது டுட்டோரியல், இது யூனிவர்சிட்டி, அதை நீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த மத மேரிக்கு, ஏசோப்பாக்கு, என்னுடைய அண்ணன்களுக்கு, அக்காக்களுக்கு, அண்ட் பிரதர் கிறிஸ்டபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இவங்க இவ்வளவு பேர்கிட்ட நான் இயேசுப்பாவை ஷேர் பண்ணியிருக்கேன், அப்ப இவ்வளவு பர்சன்டேஜ் இயேசுப்பா என்னுடைய வாழ்க்கையில அதிகரிச்சிருக்காரு. உங்க வாழ்க்கையில இயேசு அதிகரிக்கணுமா? போங்க. யார் யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க கிட்ட போய் இயேசுவை ஷேர் பண்ணுங்க. யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க கிட்ட போய் இயேசுவை ஷேர் பண்ணுங்க. இயேசுப்பாவை ஷேர் பண்றதுக்கு வைக்கப்படாதீங்க. அப்புறம் அப்பா என்ன பண்ணுவாரு? பரமபிதா முன்னாடி நம்மளை ஒத்துக்கிறதுக்கு அவர் வைக்கப்பட்டு போயிடுவாரு. சோ ஷேர் கிரைஸ்ட், க்ரோ இன் கிரைஸ்ட், லிவ் இன் கிரைஸ்ட், பி ஹாப்பி இன் கிரைஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவே மரியா, மரியே வாழ்க. நன்றி. Thank you sister. Sister Christina, நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நல்ல ஒரு சாட்சியை ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த நாளில நிறுத்தினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.